Hello friends, welcome to Land Nebosh and Safety. In this video, we will talk about HSE plan. HSE plan na enna and the HSE plan ready pannadukku enna na madriyana content theva appingiradha indha video la full ah paapom so indha video va skip pannaama paarenga appo dhaan or HSE plan na enna and the HSE plan create pandradhukku enna la content theva padum appingiradha theriyum video oda end la na or vishayam solren so indha video va skip pannaama paarenga HSE plan அப்படினா என்ன HSE plan அப்படினா அது ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்றோம் அப்படினா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் செய்றோம் அப்படினா அந்த ப்ராஜெக்ட் எப்படி சேஃப் மேனர்ல செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல்டு ப்ரொசிஜர் தான் HSE plan ஒரு HSE planல என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கும் ஒரு HSE planை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன கண்டென்ட் தேவை அந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன ப்ராஜெக்ட் செய்ய போகிறோமோ அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் ஓகே அந்த HSE பிளானில் ஃபஸ்ட்டு இருக்கணும் அது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் பற்றின டைட்டில் ஃபஸ்ட்டு இருக்கணும் ரெண்டாவது இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன டீட்டெயில் வரும் அப்படிங்கிறதுக்கான மொத்த லிஸ்ட் அவுட் தான் இண்டெக்ஸ் ஸோ அந்த இண்டெக்ஸில் என்னெல்லாம் வருங்கிறத பார்ப்போம் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பற்றின இன்ட்ரோடக்ஷன் இது வந்து எது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்டு இதுக்கு என்னென்ன மாதிரியான தேவை இதை வந்துட்டு அதாவது ஒரு ஸ்மால் ப்ரீஃப்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்டை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் அது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ப்ராஜெக்டோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் தென் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அப்படின்னா இப்போ அந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன அது எதுக்காக நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்கோப்பு தென் ஒரு ப்ராஜெக்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்கோப் இருக்கும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு மிஷினரி கொடுக்குறாங்கன்னா அந்த மிஷினரியில் நம்மளோட ஸ்கோப் என்ன அதாவது அதில் என்ன ஒர்க் பண்ண போகிறோங்கிறது டீட்டெயில் தான் அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் வரும் ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன எதுக்காக நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோங்கிறத வந்து அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் டீட்டெயிலாக காமிக்கணும் லீடர்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் லெவலில் என்னென்ன மாதிரியான கமிட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணும் அதை யார் யார் வந்துட்டு லீட் பண்ணும் அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து யார் யார் வந்து லீட் பண்ணும் என்னென்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்துட்டு அது கமிட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அதில் இருக்கும் தென் HSE பாலிசிஸ் ஆல்ரெடி HSE பாலிசினா என்ன ஒரு மேனேஜ்மெண்ட்டில் HSE பாலிசியில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா மேலே தெரியாத காலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் HSE பாலிசிஸ் அதாவது அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக அந்த கம்பெனிஸ் என்னென்ன HSE பாலிசிஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக அந்த HSE பாலிசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் அந்த ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன அது எதுக்காக நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதோட டார்கெட் எந்த டார்கெட் எவ்வளோ நாளில் அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அதுக்கான டார்கெட்டு அப்படிங்கிறத அதில் ஃபிக்ஸ் அதில் அந்த கண்டென்ட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதாவது அந்த ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன அதுக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க தென் ஆர்கனைசேஷன் சார்ட்னா என்னங்கிறத உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்கனைசேஷனில் லேபர் லெவல்லேருந்து டாப் மேனேஜ்மெண்ட் வர உள்ள ஃப்ளோ சார்ட் தான் வந்துட்டு ஆர்கனைசேஷன் சார்ட் ஸோ இந்த ப்ராஜெக்டில் அதோட ஃப்ளோ இந்த ப்ராஜெக்டில் ஆர்கனைசேஷன் சார்ட் எப்படி இருக்கும் லேபர்ஸ்லேருந்து மெயின் யார் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வந்து இந்த ஆர்கனைசேஷன் சார்ட்டில் இருக்கும் தென் ரிசோர்ஸஸ் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் தேவை மெட்டீரியல்லேருந்து லேபர்லேருந்து என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் தேவை அப்படிங்கிறத வந்து அந்த டீட்டெயில் அந்த ரிசோர்ஸ் பேஜில் கொடுத்துருப்பாங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் சேஃப்டி ஆஃபீஸர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தென் HSE இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோஸ் நான் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க்கருக்குள்ள ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன எக்ஸாம்பிளுக்கு சேஃப்டி ஆஃபீஸர் HSE இன்ஜினியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் சைட் ஃபோர்மேன்ஸு சூப்பர்வைசர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க HSE காம்பிடென்சி அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா லேபரையும் வந்து நம்ம உடனே அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு ஒரு காம்பிடென்சி வேணும் அதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும் அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக என்ன மாதிரியான ஒர்க் வரப்போது அதில் உள்ள ரிஸ்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ்க்கும் அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய அவ்வளோ பேருக்கும் அதுக்கான காம்பிடென்சியும் நம்ம கொடுக்கணும் ஸோ அந்த HSE ரிலேட்டடாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கணுமோ அது அவ்வளோ என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது அதில் டீட்டெயிலாக இருக்கும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட்னா தெரியும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நம்ம வந்துட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் ஏன்னா
அப்போ தான் அந்த ஒர்க் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஹசார்ட்ஸ் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது அந்த ஒர்க் பண்ணக்கூடிய, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய லேபர்ஸ் ஆர் அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அது ரிஸ்க் எவாலுவேஷன் பண்ணும். தென் மேனேஜ்மெண்ட், அதுக்கு மேனேஜ்மெண்ட் லெவலில் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான். எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் அப்படின்னா, ஒரு சைட்டில் கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும், வரலைன்னா அது காட் கிரேஸ், வரலைன்னா அது ரொம்ப நல்லது, மேபி வந்தே தீரும்னு வைங்களா. ஒரு எமர்ஜென்சி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், அந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும், அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரதுக்கான என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலான எமர்ஜென்சி பிளான் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் இருக்கும், ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ப்ரொவைட் பண்ணணும், ஒரு ஃபயர் இன்ஜின், ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீம் எப்போவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும், ஒரு ஃபயர் ஃபைட்டர்ஸ் எப்போவுமே சைட்டில் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளானில் டீட்டெயிலாக இருக்கும், என்னென்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது டீட்டெயிலாக இருக்கும். பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்ய போகிறோம், ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போது அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எந்த ஸ்டாண்டர்டு கீழே வருது அந்த ஸ்டாண்டர்ட் படி தான், ஏன்னா அது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஒஷாவில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் படி தான் அந்த ஒர்க்கை நம்ம பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, ஒவ்வொரு ஒர்க்குக்குள்ள ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அதுக்கு என்னென்ன தேவை, அதுக்குள்ள ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக அந்த பாயிண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மானிட்டரிங். இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மானிட்டரிங் அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அசஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், நான் தேவையான அவ்வளோவுமே பண்ணியாச்சு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல ப்ரொசீஜரில், அந்த ப்ராஜெக்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும், அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் மானிட்டரும் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், சேஃப்டி ரிலேட்டட் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அதை மானிட்டரும் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு எப்படிலாம் மானிட்டரிங் ப்ரொசீஜர் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஆடிட். ஆடிட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆடிட்டில் ரெண்டு வகை இருக்குது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான ஆடிட் தேவை, அது வீக்லியா மந்த்லியா அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸா அப்படிங்கிறது அந்த ஆடிட்டில், இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் ஆடிட் பண்ணும், எதெல்லாம் ஆடிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே அந்த ஆடிட்டுங்கிற செக்ஷனில் இருக்கும். மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ. இப்போ ஆடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஆடிட் பண்ண முடிஞ்சால் ஆடிட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை அந்த மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ பண்ணும். ஸோ எதெல்லாம் ரிவ்யூ பண்ண வேண்டி இருக்கும், இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு மட்டும் ஆடிட் நடக்குது அப்படின்னா, அந்த ஆடிட்டில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ பண்ணும். ஸோ எதெல்லாம் வரணும், எதெல்லாம் ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிறது அதில் டீட்டெயிலாக இருக்கும். அந்த வீடியோட எண்டில் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு HSE பிளானோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற பாயிண்ட்ஸும் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸும் வந்துட்டு ஏகதேசம் சேமாக தான் இருக்கும், மேபி ஆனால் அது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக் பாயிண்ட்ஸ், நான் கொடுத்தது எல்லாமே பேசிக் பாயிண்ட்ஸ். இந்த பேசிக் பாயிண்ட் வச்சு அதையும் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போயிட்டு நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்வேஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.